செத்து போனது விட்டுடுவான் வைத்தியம், செத்தாலு விடமாட்டான் புரோகிதன் அப்படின்னு எங்க ஊர் பக்கம் ஒரு பழம்பொழி சொல்லுவாங்க. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார். அவருக்கு தட்சணை புகையில போட்டு எரிக்கிறதுக்கு பாதி ஜாமாவும், அவங்க வீட்டுல 3 மாசம் வச்சு அவங்க பாய்க்கிறதுக்கு உண்டான ஜாமாவும். இது என்ன ரூட்ரா? தீவாளி பச்சை சிங், அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்து வச்சு கூப்பிடுவாம் பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல இருந்தது கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சில சட்டை, மூத்த மானுக்கு லுங்கி சட்டை, நடுமானுக்கு பேண்ட் சட்டை, இளையமானுக்கு 7 ஜாக்கி சட்டி, 4 பணிய, 9 நம்பர் பேட்டா செப்பல், 1 சோடி, அப்புறம் அரிசி வந்து 5 கிலோ இல்ல 10 கிலோ. சோ இதெல்லாம் 3 மாசத்துக்கு உங்க வீட்டுக்கு வச்சு பாய்க்கிற ஜாமான நீங்க எங்கள்ட்ட தட்சணையை கேட்காதீங்க. உழைச்சு சாப்பிடணும். வீட்டுல ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, ஒரு குடும்ப தலைமை இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் யோசிக்காம நீங்க கோயில இருந்து வரீங்க, எங்களுக்கு உதவி செய்யாம உபத்திரமா இருக்கீங்க. உபத்திரையும் மோசம் பண்ணி சாப்பிடறது ஒரு புலப்பாடா, எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா என்ன? சும்மா இருக்கேன், உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். போதும் பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாங்கிற பழமொழிய ப்ரூவ் பண்ணிட்டீங்களடா. புடவை நீங்க வந்து சேவை செய்றீங்க, ஓகே வேட்டி உங்களுக்கு குடுக்கலாம், அது கண்டிப்பா கொடுத்தாவணும். ஆனா ஏன் புடவை குடுக்கணும் உங்க பொண்டாட்டிக்கு? அது நீங்கள வாங்கி கொடுக்கணும். நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? அப்புறம் உங்க பிள்ளைக்கு லக்டோஜன் யாரு வாங்கி கொடுக்கணும்? நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் போய் நாங்களா வாங்கி கொடுப்போம். பயப்படாதே, இந்த பூஜைய இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் சாஸ்திர சம்பிரதாயம் சொல்றது, அப்பதான் கடவுளோட அருளும் கிடைக்கும். பகவான் இருக்கான் பாத்துப்பா, பயப்படாதே. முஸ்லீம்காரவங்களோ ஒரு கிறிஸ்டியனோ அவங்களோட படையறிங்களா வராங்க, அவங்க வந்து இப்படிதான் கேக்குறாங்களா? வந்து குடுத்துட்டு போறாங்க, உதவி கேட்டு குடுத்துட்டு போறாங்க. ஒரு வீட்டுல ஒரு விஷயம், ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒரு முக்கியமான இறந்துட்டாங்களா, அந்த குடும்பம் எப்படி சமாளிக்கும், உங்களுக்கு என்ன வேணும் வந்து கேக்குறாங்க. ஆனா உங்களை கூப்பிட்டாக்கா உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்க தனியா போய் நினைக்கிறேன், இந்த மூத்தெல்லாம் அடமானம் வைக்கணும் உங்களுக்கு செய்யறதுக்கு. மகாத்தலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லா ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறத கையில இருக்கிறத எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. உங்க பொண்டாட்டிக்கு பட்டு புடவை வாங்கறதுக்கும், பிள்ளைக்கு லக்டோஜன் மாவு வாங்கறதுக்கும் நாங்க தான் வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு பங்கம் வந்துரும், இறந்து போனவங்க நிம்மதியா இருக்க போறாங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க தலையில ஒரு பெரிய விஷயத்த வச்சுட்டு போயிருவீங்க. அப்ப நாங்க அதே நினைச்சிட்டு இருப்போம். ஒண்ணு சொல்றேன், உமக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன், பூனை குறுக்க போனாலும், யானை குறுக்க போனாலும், நாய்கறி குறுக்க போனாலும் நடக்கிறது தான் நடக்கும், வேற எந்த காரியமும் தடபடாது. சகுனம் பார்த்து அழியாதீங்க, போங்க. சரி பரவாயில்ல, கூப்பிட்டு செய்யலாமேன்னு பார்த்தா 1700 வெள்ளிக்கு யாராச்சும் லிஸ்ட் கொடுப்பாங்களா? தான தர்மம்னா என்ன? நாங்க ஆசைப்பட்டு குடுக்கறதாங்க தான தர்மம். நீங்க என்ன லிஸ்ட் போட்டு பிராண்ட் வகையை கேக்குறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க, நாக்கு இழுத்துற போது. மகமாயி, இவரை மன்னிச்சிடுதாயே. மகமாயி ஏண்டா என்ன மன்னிக்கணும்? அது காஞ்சிபுரம் என்னமோ சில்க் வேற. நீங்களா அந்த பிராண்ட் குடுத்தாதான் கட்டுவீங்களா? உங்களுக்கு பாக்க போனா ஒரு கொடை, ஒரு சில்பரு, ஒரு வேட்டி தான் குடுக்கணும். அதுக்கு மேல தட்சணை நாங்க குடுக்கலாம். தட்சணை நாங்க குடுக்கறது 51 வெள்ளி 25 வயசா இருந்தாலும் நீங்க அதை வாங்கிதான் ஆகணும். ஏப்பா அப்படி மல்லி கட்டிட்டு இருக்க, நான் சொல்றது கேளு. அந்த கோயில உங்களுக்கு சம்பளம் குடுக்கறாங்களா? கோயில வர தட்சணை காசுல எடுத்துக்கிறீங்களா? இந்த பூஜை அந்த பூஜை எல்லாம் கஷ்டம் எடுத்துக்கிறீங்களா? இன்னும் பத்தல. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. அவங்க சொல்றாங்க பாருங்க, யோ உனக்கு வேட்டி சட்டைனா கூட பரவாயில்லையா, அதுவும் பிராண்டடா, அது கூட பரவாயில்ல, ஆனா உன் பொண்டாட்டி சேலனை பத்தியா, அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியலையா அப்படின்னு தெரியாம தான் கேக்குறேன். நல்லா உட்கார்ந்த இடத்துலயே ஓட்டி எம்பி அடிக்கிறிய, இதெல்லாம் ஒரு பொழப்பா.
எங்க வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதுக்கு திதிவிடுக்க வந்ததுக்கு இவருக்கு பிராண்டட் வேட்டி சட்டையா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா, 10 ரூபாய் வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க. மாமி இருக்காங்கல்ல, மாமிக்கு வந்து அதே மாதிரி பட்டு புடவையாமா, அது காஞ்சிபுரம் பட்டு புடவைதான் வேணும் மாமா. சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின ஏர்ம மாதிரி நல்ல துப்பு கட்ட குடும்பம். என்னடா பகல் கொள்ளையா இருக்குது, சரியான பிச்சைக்காரனா இருப்பானு. இப்படித்தான் இதே மாதிரிதான் நம்முடைய உழைப்ப இந்த கும்பல் காலங்காலமா சுரண்டிட்டு இருக்கு. போய் விழுந்த மாதிரி பேசுறீங்கடவுள் எங்க நம்பிக்கையில் தலையிடாங்க. நீ நம்பிக்கைன்னு சொல்ற, அந்த நம்பிக்கையை உருவாக்கி வச்சதே அவன் தான்டா. அவனுடைய தேவைக்காக ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வச்சிருக்கான், அத புரிஞ்சுக்கல. அது மூலமா அவன் செல்வ செழிப்போட வாழ்றான், கூமுட்ட பயலா அப்படின்னு நம்ம சொன்ன அவங்களுக்கு கோபம் வந்துடும். சும்மா இருங்க தம்பி, வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்கே வழி இல்லாம தானே ஒடுக்கேத்திட்டு வெளியே வந்துட்டான். ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கும் சடங்குன்னு சொல்லி இவனுக்கு காசு கொடுக்கணும். இதுவே நம்ம வளர்ந்து கல்யாணம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் சடங்கு, அதுக்கும் ஓம் சுவாகா அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு மந்திரம் போய் தான் கல்யாணம் பண்ணுவோம். அதே மாதிரி மனுஷன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அது நீங்க காசுப்படுவாங்க. ஒரு மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும், பிறந்துல இருந்து செத்து போற வரைக்கும், கடைசி வரைக்கும் இவங்களுக்கு காசு கொடுத்துருக்கோம். இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரு ஏமாத்திரியே, ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம். இப்ப இந்த பெண் பேசிருக்காங்களா, உண்மையிலே ரொம்ப அருமையா பேசிருக்காங்க. சூப்பர் 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 சூப்பர். நீ கருப்பு சட்டக்காரன், நீ யாராட்டு பேசினாங்க, அவங்க கருப்பு சட்டக்காரங்க இல்ல, பெரியாரிஸ்ட் கிடையாது, நாத்திகவாதி கிடையாது, கடவுள் மறுப்பா கிடையாது, அவங்க கடவுள் நம்பிக்கை கொண்ட பெண் தான். அவங்க மலேசியாவில் இருக்காங்களாம், நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, ஏண்டா என்னடா எங்க உழைப்ப சுரண்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதை பார்த்தாவது நீங்க திருந்துங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. தயவு செஞ்சு இந்த மூட நம்பிக்கையில இருந்து வெளியே வாங்க. மத கலவரத்தை தூண்டறதுக்காகவும் பாஜகவை தாக்கிட்டாங்கன்னு பொய்ய பரப்பி மக்கள் கிட்ட அனுதாப ஓட்டு வாங்குறதுக்காகவும் நாடாளுமன்றத்துல கண்ணீர் புகை குண்ட போட வச்சாங்க பாஜக. ஆனா காங்கிரஸ் எம்பிக்கள் அந்த சங்கிங்களை வளைச்சு புடிச்சு சம்பவம் பண்ணதுனால பாஜகவோட மொத்த பிளானும் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அதாவது பாஜக தான் பிளான் பண்ணி ஸ்மோக் கிரானைட் போட்டாங்க அப்படின்றது தெளிவா வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஐயா, இந்த துடுப்பு மூகனை வச்சா இடுப்பு கீழ வச்சீங்க, நீங்க ஐடியா எல்லாம் நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க பாருங்க, அடிக்காமே அப்ரூவ் ஆயிட்டான். இப்போ விஷயம் என்னன்னா, ஏதோ பார்லிமெண்ட்ல அந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்காத மாதிரி எல்லா சங்கிகளும் நிறைய சங்கி மீடியாவும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ பண்றதுக்கு பேர் ஜர்னலிசம்மாடா, ப்ராஸ்டியூஷன்ரா. அதுலயும் ஸ்பெஷல் ஐட்டமா என்னென்ன சொல்றாங்கன்னா, இது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்ல, அது புகை உமிழும் கருவிதா இல்ல வண்ண புகை கருவிதா அப்படின்னு விதவிதமா டைப் டைப்பா உருட்டிட்டு இருக்கானுங்க. ஏண்டா வெண்ணைங்களா, இதுவே ஒரு சிறுபான்மையினர் அந்த சம்பவத்தை பண்ணிருந்தா அப்படிதான் சொல்லிருப்பீங்களா? அவங்க பாராளுமன்றத்துக்குள்ள வர்றதுக்கு பாஸ் கொடுத்ததே பாஜக எம்பியா இல்லாம ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் பண்ணிருந்தா இப்படிதான் சொல்லிருப்பீங்களா? ஏன் இதுவே ஒரு பாஜக ஆளாத மாநில சட்டமன்றத்துல இப்படி யாராவது வண்ண புகை உமிழி வீசி விளையாடி இருந்தா தீவிரவாதிகள் ஊடுருவல் பாதுகாப்பு குறைவாருன்னு சொல்லி அந்த மாநில அரசையே கலைச்சிருப்பீங்கல்ல? ஆனா பண்ணதெல்லாம் பாஜக சங்கிங்க அப்படின்றதுனால இப்ப வரைக்கும் அந்த நியூஸ பெருசாகாம பாத்துக்கிறாங்களாம். ஆனா ஒண்ணுடா, இனிமே எந்த பாஜக நாயாச்சும் வீட்டு பக்கம் ஓட்டு சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.